வெல்கம் பேக் எவ்ரிவான். இன்னைக்கு நம்ம கேமிங் சீரீஸ்க்கான செகண்ட் எபிசோடில் தான் நாம் இருக்கோம். இன்னைக்கு நம்ம எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கேம் கிரியேட் பண்ணி கேமை லான்ச் பண்ணி அதுக்கான பேட்ச் ஃபைல்ஸ், அப்டேட், சீரியஸ் ஒன், சீரியஸ் டூ இந்த மாதிரிலாம் விடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் டேர்ம் ப்ராசஸாக நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு இருந்துச்சு. ஸோ இதனால் மணி ஏர்னிங் மோட்டிவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனால் பல கேமர்ஸ், அதாவது ரொம்ப ஒரு ஓரளவுக்கு பெருசாக இருக்க கேமர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, கேம் ப்ரொடியூசர்ஸ்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ட்ரேட்மார்க் கேமை மூவிஸாக கன்வெர்ட் பண்ணி லான்ச் பண்ணி ஓரளவுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணாங்க. ஸோ அந்த வகையில் எந்தெந்த கேம்ஸ் எல்லாம் மூவிஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு, அதில் எது எதுலாம் ஹிட் ஆகிருக்கு, எது எது எந்த அளவுக்கு ரெவன்யூ ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, எங்கள் சேனல் லிங்கை முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் கீழே இருக்கிற ரெட் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்க கேம் அசாசின்ஸ் க்ரீட். 5th பிளேஸை பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே அசாசின்ஸ் க்ரீட் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்பவே கிராண்டாகிடாதீங்க. பிகாஸ் ஏன்னா நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ் க்ரீட் மூவி வரதுக்கு முன்னாடி அந்த காஸ்ட்யூம் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு ரொம்ப பெரிய ட்ரெண்ட் செட் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஓடலை அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். மீன்வைல் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் கான்சென்ட்ரேட் பண்ண அளவுக்கு மூவிஸில் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் அவங்க மணி மோட்டிவாக பண்ணதுனாலோ என்னோ தெரியல, மூவி அந்த அளவுக்கு ஓடலை. கதையும் வந்து பார்த்தீங்கன்னா கேமில் இருக்க மாதிரியே கதையே கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1942 ஒரு அவர் எப்படி அசாசினாக மாறுறாரு, ஃப்யூச்சரில் அந்த ஜீனில் பிறந்த ஒரு மனுஷனை எப்படி அவங்க திருப்பி போயிட்டு அவங்களோட மைண்ட்ஸ் எல்லாத்தையுமே ரீகெயின் பண்ணி யார் யாரெல்லாம் இப்போ இருக்க டெம்பிளர்ஸ், யார் யாரெல்லாம் இப்போ இருக்கிற அசாசின்ஸ் அப்படின்னு அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஸ்டோரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்லணும்னா இன்னும் ஒரு போய் தர்ற மாதிரியான கதை மாதிரி தான் இது கொஞ்சம் வரும். பட் ஆனால் எனக்கு இந்த படத்து மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பிகாஸ் ஏன்னா நீங்கள் கேமில் பண்ணுற மாதிரி மூவ்ஸ் எல்லாமே இந்த படத்தில் பார்க்க முடியும். பட் ஆனால் ஸ்டோரி வைஸ் தான் கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்கன்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மூவி ஒரு நல்ல மூவி தான். இந்த மூவியோட டோட்டல் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $420 million. நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்கிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸ் ஆஃப் போர்ஷியா. 1989 இந்த கேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் 2010 தான் ஃபர்ஸ்ட் இந்த கேமை பார்த்தீங்கன்னா மூவியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஜேக் லிகனால், அதாவது நம்ம ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோமில் மிஸ்டீரியோவாக போர்ட்ரேட் பண்ணார் இல்லைங்களா, அவர் தான் இந்த படத்தோட ஹீரோவாக நடிச்சிருப்பார். ஒரு அடாப்டட் ப்ரின்ஸாக நடிச்சிருப்பார். ரொம்பவே சூப்பராக அவரோட கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஷர் ஒன்று இருக்கும், அந்த ட்ரெஷரை எப்படி இவங்க காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. ரொம்பவே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஓவரால் ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $230 million தான். பட் இந்த படத்தில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபேண்டஸியாக, அட்வென்ச்சரஸாக, பவர்ஃபுல்லாக இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. யார் யாரெல்லாம் ப்ரின்ஸ் ஆஃப் போர்ஷியா கேம் விளையாடிருக்கீங்க, யார் யாரெல்லாம் இந்த மூவியை பார்த்துருக்கீங்க, மறக்காமல் யார் யாரெல்லாம் ஜேக் லிகனாலோட ஃபேன்ஸ் அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு அவரை பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நம்ம லிஸ்ட்டில் 3வதாக இருக்கிறது பிகாச்சு. 1996 ஃபர்ஸ்ட் இந்த கேமை ரிலீஸ் பண்ணாங்க. 1997 கார்ட்டூனாகவும் இந்த கேமை வந்து ரிலீஸ் பண்ணாங்க. 2019 தான் இந்த கேம் பார்த்தீங்கன்னா மூவிஸாக கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த மூவியோட ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆர் ஹைப் கிரியேஷன் பாயிண்ட் எதுன்னு ரயன் ரெனால்ட்ஸ், அதாவது நம்ம டெட்பூலாக நடித்தவர் தான், அவருக்குனே உண்டான ஒரு யூனிக்கான வாய்ஸில் இந்த மூவியை வேறு லெவலில் நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் செட்டில் கொண்டு போவார் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியோட கதை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா ஒரு டிடெக்டிவ், நம்ம பிகாச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் டிடெக்டிவாக இருப்பாங்க. திடீர்னு ஹீரோவோட அப்பா இறந்துருவார். ஹீரோவும் பிகாச்சுவும் சேர்ந்து அவங்க அப்பாவோட டெத்தில் இருக்க மர்மம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட ஓவரால் கதையே. ரொம்ப நல்ல மூவின்னு தான் சொல்லணும். இந்த மூவியோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $430 million. இந்த மூவி இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணதுக்கான ஒரே ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரயன் ரெனால்ட்ஸ் தான் ரொம்பவே சூப்பராக ஆசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருப்பாரு. பிகாச்சு அப்படின்னாலே ஜென்ரலாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் யார் யாரெல்லாம் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இந்த மூவிஸை பார்த்துருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க கேம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்க்ரி பேர்ட்ஸ். இந்த கேமை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேம், சின்னஞ்சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் விளையாடின கேம்னே சொல்லலாம். ரோவியோ என்டர்டைன்மெண்ட் அப்படின்றவங்க 2009 ஆங்க்ரி பேர்ட்ஸ் அப்படின்ற கேமை ரிலீஸ் பண்ணுறாங்க. 2016 வந்து பார்த்தீங்கன்னா அதை மூவிஸாக க்ரியேட் பண்ணி அதுலேயே சக்சீட் அடைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இவங்க கேமில் கொண்டு வந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மூவியில் அப்படியே போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக அனிமேட்டட் மூவிஸ்லேயே ஒரு குழந்தைங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த கேமோட கதை எப்படி ட்ராவல் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறக்க முடியாத பறவைகள் இருக்கிற தீவில் பரவசமாக ஒரு சில கும்பல் வரும். அந்த கும்பலை எப்படி இவங்க அடித்து தூக்கி தம்சம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஹோல் ஸ்டோரியே ட்ராவல் ஆகும்.
ரொம்பவே சூப்பராக ட்ராவல் பண்ணியிருப்பாங்க, ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. இந்த மூவியோட ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 500 மில்லியன் US டாலர்ஸ். இதில் ரெண்டு பார்ட் வந்திருக்கு, ரெண்டு பார்ட்டுமே சூப்பராக இருக்கும். ரெண்டு பார்ட்டோட கலெக்ஷனும் சேர்த்து தான் 500 மில்லியன் US டாலர்ஸ். யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க, யார் யாரெல்லாம் ஆங்கிரி பேர்ட் கேம்ஸோட ஃபேன் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிற மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா வார்கிராஃப்ட். இது காமன் ஆடியன்ஸ்க்கு தெரியறதுக்கான சான்சஸ் இல்லை. நீங்கள் ஒரு உண்மையாலுமே சூப்பரான கேமராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூவி தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. இந்த மூவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மூவியில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மனசை விட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. பிகாஸ் மெஜிஷியன்ஸ், ஆர்க்ஸு, ஜெயின்ஸ் இந்த மாதிரி ரொம்ப ஃபேண்டஸிக்கான கேரக்டர் தான் நிறைய பேர் இருப்பாங்க. குட் மேஜிக்கும் பேட் மேஜிக்கும் நடக்கிற சண்டை, இதில் குட் மேஜிக் எப்படி பேட் மேஜிக்கை எதிர்த்து ஜெயிக்குது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஓவரால் கான்செப்டே. நடுவில் நடுவில் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், ரொம்பவே சூப்பராக இந்த படத்தோட ஸ்டோரி லைனை கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஓவரால் கலெக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 430 மில்லியன் US டாலர்ஸ். 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க. டங்கன் ஜோனஸ் அப்படின்றவர் இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு. யார் யாரெல்லாம் இந்த மூவியை பார்த்துருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் இந்த மூவி பிடிக்கும், யார் யாரெல்லாம் இந்த மூவியை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் கைஸ், இதுதான் நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச டாப் 5, அதாவது கலெக்ஷன் வைஸும் சரி மூவியோட ஸ்டோரி வைஸும் சரி நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் நாங்கள் மேலே சொன்ன மூவிஸில் எந்தெந்த மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எது இதெல்லாம் உங்களோட பர்சனல் ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு இந்த கேம் தான் பிடிச்சிருக்கு, மூவி பிடிக்கல அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். அடுத்தது எந்த வீடியோ கேம்ஸ் பற்றினது வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் தங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாப் கவுன்ஸ் சேனல். டாடா, பாய் பாய், சி யூ.